அவரா போய் நீ வா அப்படின்னு செஞ்சிருக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லாருமே யாரு சினிமா சம்மந்தப்படாத வெளியாடுகளா இல்லை இவ புத்திசாலித்தனமா பண்ண அன்னைக்கே நைட்டு போய் டாக்டர் டெஸ்ட் பண்ணி அந்த விந்து டெஸ்ட் பண்ணாச்சுன்னா தெரியும் அப்படி ஏன் பண்ணலை இதனால அந்த நிமீன் பாலைக்கு மரியாதை நினைக்கிறீங்களா எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறாங்க கிஸ் கொடுத்துக்கிறாங்க கட்டி அணைச்சிக்கிறாங்க பெட்ரூம்ல போட்டு கொடுத்துறாங்க இதுக்கெல்லாம் ஒரு நடிகை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவனுக்கு இந்த எண்ணம் வருமா வராது பார்க்குறவங்க என்னப்பா சரி சம்பளம் வாங்குறாங்க அந்த நடிகைன்னு சம்பளம் வாங்குறாரு போறாங்க நம்மளும் இதை ட்ரை பண்ணு இல்லை அவங்க கேட்டால் சொல்றாங்க ஏங்க சுத்தி கேமரா இருக்கு லைட் மாட்ருக்காங்க இத்தனை பேருக்கு மத்தியில நான் நடிக்கிறான் ஏன் என்ன வந்துட போதா பண்ணுறாங்க ஏ லூசு பெண்ண எல்லாருமேனாலையும் அவற்று போட்டு காட்டுறேன் அவங்க பாக்கிறது நாங்களும் தான் பார்த்துட்டு போறோம் நேரில் சொந்த கண்ணில் நிழலில் பார்க்குறேன் நிஜமா பார்க்குறேன்னு நினைக்கிறாமே அதில் என்ன தப்பு சினிமாவில் நிறைய பேர் இந்த தயாரிப்பாளர் காரணமே நிறைய ஹோட்டலில் சாப்பிட்லாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த சினிமாவில் கிளாமரை நடிக்கும் போது இந்த டூ பிஸ் நடிக்கும் போதோ அந்த மூடு வராதா சார் அந்த நடிக்கிற நடிஞ்சு அதாவது அந்த மூடு வரும்போது இப்போ ஒரு நாலு நாள் ஷூட்டிங்னா இடையில ஒரு நாள் தேவை தேவைய நிறைவேற்றிக்கிறாங்க ஷூட்டிங் போச்சுன்னா ஒரு மணிக்கு பிரேக் ஆகிடும் ஒம்பது மணிக்கு அஸ்டன் வச்சு ரெண்டு ஷாட் எடுப்பான்னு சொல்லிட்டு போய் அவர் ஷாட் எடுப்பார் ஓ ஸ்பாட்ல ஆமாம் இதை ஒரு ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து வந்து அன்னைக்கு ராதியா நடிச்சுக்கிட்டு போய் போது சொல்றாங்க நடந்தது இது இது பஞ்சாயத்தும் வந்துச்சு சினிமா துறையோட இப்போ டிவி சீரியல் வந்து அதிகம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களா சார் உண்மையா ஆமாம் அங்கேயும் நைட்டு போகுது இல்லை ஷூட்டிங்கு ஏங்க பெரிய திரை சின்ன திரை கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த நடிகர் சினிமா விமர்சகர் திரு பைலான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் மலையாள சினிமாவில் ஆரம்பிச்ச ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா வரைக்கும் எல்லாரையும் புரட்டி போடுங்கன்னு சொல்லலாம் குறிப்பா அந்த அட்ஜஸ்ட்மென்ட் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நடிக்க வரணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம வர முடியாதுன்னு நீங்க பல முறை சொல்லிருக்கீங்க ஆனா இன்னைக்கு வெட்ட வெளியில வழியில் இருக்கு அதுலயும் குறிப்பா அந்த நிவின் பாடிங்கிற ஒரு நடிகர் அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தேழு பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்லப்படுது சார் இது எப்படி சார் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது நான் இதை யாருக்குமே ஒரு இடம் ரெண்டு இடம் சொல்லிருக்கேன் காதல் மருந்து ஜம்மியாசனோட எனக்கு ஆரம்பத்தில் பழக்கம் நிறைய ஓ ஆமாம் அவர் ஒரு ஆறு மணிக்கு மேலே போகிற மருந்து சாப்பிட்றாரு அதுமாரி அவர் ஸ்ட்ரிக்டாக நான்வெஜ் தொடையவே மாட்டார் ஓ சரி தான் நல்லா பழைய விஷயங்கள் கடைசி வரையும் ஆமாம் பழைய விஷயங்கள் ஒரு நாள் கூட சாப்பிடலாம் வீட்டில் இருந்து சாப்பிட வரும் அப்போ அவ்வஷ யாருமே அவர் வயசு ஈக்குவல் ஆள் கிடையாது அப்போ கூப்பிட்டு பேசிக்கிட்டுப்பார் ரவி குமார் சீரே கொச்சு சொல்லுவார் படத்துல டேரக்டர் அது ஜிமனி சுவஜ் சும்மா இருக்கார் போய் எல்லாம் தூங்கிடுவார் நீங்கள் போய் பேசிக்கிட்டுருக்கேன் சொல்லுவார் அம்மா பேசிக்கிட்டுப்பேன் அப்போ தான் சொன்னார் ஏன்னா எப்படி உங்களுக்கு காதல் பண்ணணும்னு பேர் இருந்துச்சுன்னாரு அட அதை உடப்பா இன்னைக்கு நான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு க்ரெஷ்ஷு உள்ள பொண்ணுங்க வரவாயில்லை ஒரு நாள் வீட்டுக்கு காஃபி சாப்பிடுவாங்கோ கண்டிப்பாக வந்துருக்கோம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லுவேன் யார் இன்னும் கூட தெரியாது திடீர்னு ஒரு நாள் நாம் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் இன்னைக்கு ஷூட்டிங்கில் கேப் இருக்குன்னா அன்னைக்கு பார்த்து ஒருத்தி ஃபோன் பண்ணாங்கன்னா நான் டேரக்டாக போய் ஒரு அரை மணி நேரம் அந்த காஃபி சாப்பிட்டு வந்துடுவேன்னு சொல்லிகிட்டே போவேன் காபி சாப்பிட்டு வந்து சந்தோஷமாக வருவேன் இதில் எத்தனை பொண்ணு கணக்கு போட்டாச்சுன்னா யாபா நானே எழுபத்தஞ்சி வயசில் சிங்கப்பூர்லேருந்து ஊற்றி கூப்பிட்டு வந்தேன் திரும்ப வந்து கப்பட்டு அதான் உண்மை ஓ அதாவது நடிகர்களை பொறுத்தவரையில் நடிகர்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை அவங்களா வந்து விழுவாங்கங்க அது நம்ம மண்ணோட இயல்பு நீங்கள் கேரளா ஷூட்டிங் போங்க ஷூட்டிங்கே வேடிக்கை பார்க்க மாட்டான் அவன் அவன் வேலையை பார்த்துட்டுப்பான் நம்ம ஆள் தான் ஒரு இருபது சிங்கம் வரைக்கும் பயங்கர கிரேஸாக யாருன்னாலும் ஷூட்டிங்காக இப்போ தான் தெருவுக்கு நாலு ஷூட்டிங் கிடக்குது அதுவும் இல்லை ஆனால் அந்த சினிமா நடிகர்கள் மேலே ஒரு கிரேஸ் எப்பவும் இருக்கும் அப்போது நான் கேட்டேன் நீ வந்து அங்கே அவுட்டோர் போகும்போதுன்னு சொல்கிற ஏன் அப்போ சொல்லலை இப்போ உனக்கு மறுபடியும் பப்ளிசிட்டி வேணுமா இல்லை அவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் அவரை பேரை கெடுக்கணுன்னா அதேமாதிரி ஒரு பொண்ணு வந்து மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா போலீஸில் போலீஸில் கேட்டதுக்கு அவர் வந்து அன்னைக்கு டேட்டில் நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேன் ஷூட்டிங்கில் சொல்லிட்டார் மூணு பேட்டிலேயும் அந்த பொண்ணு ஒரு டேட் சொல்லியிருக்க அந்த டேட்டு ஒரே டேட்டு தான் சொல்லியிருக்கு அந்த டேட்டில் இல்லை பத்து நாளாக அவர் ஒரு முன்னே முன்னே பத்து நாள் இல்லை அப்படி ஆகி போச்சு ரெண்டாவது நான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கேங்க இந்த கரு ரேப்பு மீட்டு பலாத்காரம் பாலியல் வன்முறை இதெல்லாம் வந்து வெளியில் நடக்குது அப்படிங்கும்போது வந்துடும் நல்ல கெட்டுங்க ஒரு பஸ்ஸில் நடக்குது ஒரு ஆஸ்பத்திரியில் நடக்குது ஒரு அரசியல்வாதி பங்களாவில் நடக்குதுன்னா நிச்சயமாக வெளியே வந்துடும் ஏன்னா அங்கே எவிடன்ஸ் இருக்கும் ஆனால் நடிகர் நடிகைகள் பொறுத்த வரைக்கும் இல்லை நடிகர்கள்கிட்ட இந்த மாதிரி பெண்கள் போகிறதில் எங்கே எவிடன்ஸ் இருக்கும் அந்த ரூமில் நடிகரோட அசிடன்ட் தான் இருப்பாங்க நான் பீரோ தான் இருப்பாங்க யாராவது நிறைய இந்த பொண்ணு வந்துச்சு எங்கள் எங்கள் சார் வந்து கையப்பிடிச்சுட்டு தரச்சுள்ளா வாய்ப்பு இல்லை ம் இல்லை இவள் ரே பொண்ணு அன்னைக்கே நைட்டு போய் டாக்டர் டெஸ்ட் பண்ணி அந்த விந்து டெஸ்ட் பண்ணாச்சுன்னா தெரியும் அப்படி ஏன் பண்ணலை ஏன் இப்போ சொல்லணும் இது நிற்கமா கோர்ட்டில் கோர்ட்டுக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் கோர்ட்ருக்கு தேவை ஆதாரங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில்தான் நீதிபதி தீர்ப்பு ஆதாரம் தானே கோர்ட்டு கேட்குது ஆதாரத்தை எப்படி கொடுப்ப இந்த அந்த ஆளு ஆறு மாசம் இருந்துட்டு அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டான் திலீப்பு பாவன பட்ட புகல் கேஸ் இன்னும் முடியலை ஆமா இப்ப சீக்கிரம் முடிஞ்சு கோர்ட்டு சொல்லுது போலீஸ்காரங்க விசாரணை இன்னும் கொடுக்கல இதுக்கு என்ன சொல்றீங்க ஆனா இருந்தாலும் முப்பத்தி ஏழு பெண்கள் குற்றச்சாட்டு ஒன்று ரெண்டு நாள் சொல்லி இருபத்தொன்பது மணி நாளும் சொல்லலாம்ங்கிறேன் ஏன் சொல்ல முடியாது ஒரு ஷூட்டிங்கில் பத்து பணிகள் இருக்கான்னு வச்சுங்க அவர் எத்தனை படங்கள் வச்சிருக்காரு சார் இப்படியாவது எனக்கு சான்ஸ் கொடுங்க சார் சரி உ புரியுதா அவராக போய் நீ வா அப்படின்னு செஞ்சுருக்கார கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லாருமே யார் சினிமா சம்மந்தப்படாத வெளியாட்களா வெளியாட்களா இருந்தால் சினிமா கிரேஸ் இருந்தவங்க தான் வந்திருப்பாங்க நீ அந்த சமயத்தில் முப்பத்தி ஏழு வரும் அந்தந்த எந்த இடத்துல நடந்துச்சோ அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஒரே இடத்துல நடந்திருக்காது வெவ்வேறு இடங்கள்ல நடந்துருக்கும் ஏன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலை உடனே இவ்வளோ லேட்டாக பண்ணுறதுக்கு காரணம் என்ன அதை அந்த நிகழ்வு நடந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரேப் பண்ணிட்டான் இந்த மாதிரி நீங்கள் நான் டெஸ்ட் பண்ணுறேன் அவர் இருந்து இருக்குது அவர் இது டெஸ்ட் பண்ணோன்னு தெரிஞ்சிருக்கும் கொடுப்பாங்களா எத்தனை பேர் வந்து இது மாதிரி கொடுக்க முடியும் அப்போ பேசுகிற இருக்குது வேற வழி என்ன இருக்குது அதாவது ஆதரவும் மாட்டீங்க நடந்ததையும் சொல்ல மாட்டீங்க ஆனால் இப்போ பப்ளிசிட்டி மட்டும் சொன்னோன்னே இதனால அந்த நிமீன் பாளிக்கு மரியாதை குறைக்கிறீங்களா ப்ரொமோஷன் தான் இப்போ பப்ளிக் ஒப்பீனியன் நினைப்பேன் இப்போ நான் நான் பேசுவது என்னுடைய கருத்து இல்லை பத் அதாவது பார்க்குறவன் என்னென்னப்பேன் இவையே அன்னைக்கு சொல்வது இப்போ சொல்கிறா நடந்த உடனே இந்த நகை கரல் போட்டுக்கு பாருங்கள் அவன் புராண்டிட்டான் இந்த ப உதட்டை கடிச்சு தான் போய் சொல்ல வேண்டியதானுங்க இந்த கேள்வி ஏன் கேள்வி இல்லை நீ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் கேள்வி நிலத்தை அபகரிச்சானா ஒரு பத்து வருஷம் கழிச்சான் வீடுலாம் கட்டினதுக்கு அப்புறம் போய் போலசிங் சொன்னேன்னா இவ்வளோ என்ன பண்ணிட்டுருந்தேன் ஏன்னா அவன் பில்டிங்கே கட்டிட்டான் இப்போ தான் வந்து என் வீடுன்னு சொல்கிற ராதியா எவ்வளோ பெரிய பெண் தொழில் அதிபர் டிவி தொழில் டிவி சீரியல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஆமாம் அப்படிப்பட்டவங்க ஒரு அந்த சமயத்தில் கேரவனே கிடையாது ஒரு இரு வருஷம் நாள் அந்த சமயத்தில் அப்போ வந்து வீடியோ கேமரா வந்துச்சானே நமக்கு தெரியல அந்த சமயத்தில் சொல்கிறாங்க என்னடைய பார்த்துட்டு வந்து இருக்காங்கன்னா அவங்க வந்து சிசிடிவி கேமராவிலேருந்து எடுத்ததை பார்த்துட்டு இருக்காங்க நடிகர்கள் வந்து ட்ரெஸ் மாத்துறது டாய்லெட் போது பார்த்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த அம்மா உடனே இதுக்கு கோவப்படுது என்னையே வந்து கேட்டுச்சில்ல நான் பழிச்சொன்னு போயிடுச்சுல்ல அதே மாதிரி போய் அவங்ககிட்ட என்ன லூஸ் போயிடலான்னு ரெண்டு பேரை அடிச்சிருந்தா கூட நியூஸ் ஆகிருக்கும் நியூஸ் ஆயிருக்கும் இவங்க போல்டு லேடி அயன் லேடின்னு வந்திருக்குல பேர் அதை விட்டு விட்டு எப்போ நடந்தது நடந்ததா நடந்துக்கலையான்னு தெரியல சரி கம்ப்ளைண்ட் சொல்லியாச்சு அவங்க கேரளாவில் போலீஸு என்ன பண்ணாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் சொல்ல முடியாது யாரும் நான் சொல்ல முடியாது அப்படின்னு நினை எதுக்கு பேசணும் எதுக்கு சொல்ல முடியாதுன்னு போலீஸ்கிட்ட சொல்லணும் இதுலேருந்து முரண்பட்டு தெரியலையா இல்லை சார் நான் கேட்குறேன் சார் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் சினிமாவில் நடிக்க முடியுமா இல்லை அதுக்கு என்ன காரணம் இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க அதாவது ஆஃபீஸ் போகிறவங்க ஆறு மணிக்கு விட்டு போயிடுறான் எந்த ஒரு மேனேஜரும் அந்த அந்த ஸ்டாஃப்பை வந்து கை தொடரதில்லை தொட அனுபவிச்சா அது வேறு விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்செப்ட்டுன்னு அர்த்தம் யாரும் தொட முடியாது ஆறு மணி காலைல பத்து மணிக்கு வராங்க நைட்டு ஆறு மணிக்கு போயிடுறாங்க இல்லை அந்த ஆஃபீஸில் எல்லோரும் இருப்பாங்க நைட்டு ஷூட்டிங்குன்னா நைட்டு ஒர்க்குன்னா அப்படி தானே ஆமாம் இங்கே அப்படி இல்லை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறாங்க கிஸ் கொடுத்துக்கிறாங்க கட்டி அணைச்சிக்கிறாங்க அந்த காதல் உணர்வுகள் படத்தில் தெரியணும் கண்டில் தெரியணும் உடம்புல தெரியணும் பெட்ரூமில் போட்டு விட்டுறாங்க இதுக்கெல்லாம் ஒரு நடிகை ஒத்துக்கிட்டாங்கன்னா அவனுக்கு இந்த எண்ணம் வருமா வராதா பார்க்குறவன் என்னப்பா சரி சம்பளம் வாங்குறாங்க அந்த நடிகரும் சம்பளம் வாங்குறாரு போகிறாங்க நம்மளும் இதை ட்ரை பண்ணான்னு வருமா வராதா கண்டிப்பாக அதுதான் அதே மாதிரி சினிமாவில் எழுதப்படாத சட்டம் அது இப்போ மற்ற தொழிலில் வந்து மேக்க மற்ற தொழிலில் யாராவது அளவு எடுக்க விடுவாங்களா ஜாக்கெட் அளவு கொடுத்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இன்னும் சொல்லுங்கள் சார் நடிகளுக்கு அவங்களே எல்லா கொடுப்பாங்க ஆமாம் ஆண் மேக்கப்பு காரங்க மேக்கப் போடுவாங்க அப்போது நடிகளே சொல்கிறாங்க நான் மேக்கப் போடும் போது உள்ள கை விடுவாங்கன்னு இப்போ நடிகை சொல்கிறாங்க யோ லூஸு நீயும் மேக்கப் போடுற நானே மேக்கப் போட்டுவாங்க யாரும் சொல்கிறாங்களா சாரி யார் கட்டி விட்றா காஸ்டியூமர் யார் காஸ்டியூமர் ஜென்ஸ் தான் ஜென்ஸ் தான் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தொழில் அதனால தான் நம்ம ஆழ்க்கை ஆரம்பத்துலையே தெருக்கூத்தில் கூட நடிக்க வர மாட்டேன்ட்டாங்க பொம்பளை இங்கே திருக்குத்துன்னு சொல்லிவிட்டு ஆட்டாண்டிடுவாங்க ப்ளே கிரௌண்டு பிளே கிரௌண்டு ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி தான் அவங்க வரவே இல்லை இல்ல அவங்க கேட்ட சொல்றாங்க ஏங்க சுற்றி கேமரா இருக்கும் லைட் மாட்டிருக்கும் இத்தனை பேருக்கு மத்தியில நான் நடிக்கிறேன் ஏன் மதுரை என்ன வந்துட போதா பாக்குறாங்க லூசு பண்ணேன் எல்லாரும் நாளையும் அவுழ்த்து விட்டு காட்டுறேன் அவங்க பார்க்கறது நாங்களும் தான் பார்த்துட்டு போறோம் நேர்ல சொந்த கண்ணுல நிழல்ல பார்க்கறது நிஜமா பாக்குறேன்னு நினைக்கிறாமே அதுல என்ன தப்பு இந்த சினிமாவில் கிளாமரா நடிக்கும் போது இந்த டூ பீஸ் நடிக்கும் போதோ அந்த மூ மூடு வராதா சார் அந்த நடிக்கிற நடிகை அதனால சொல்லதான் நான் கத்தாவது அந்த மூடு வரும்போது இப்போ ஒரு நாலு நாள் ஷூட்டிங்கன்னா இடையில் ஒரு நாள் மூட தேவை நிறைவேற்றிக்கிறாங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சின்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல ஆமாம் இது பத்திரிகாரம் கேட்பாங்க எந்த நடிகையோட உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு அந்தந்த படத்தில் நடிக்கும்போது அந்தந்த முன்ன நான் காலிப்பேன் அந்தந்த படத்தில் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் கெமிஸ்ட்ரி ஒர்க்கு தான் என்ன ஒரு ரசாயன பொருளும் இன்னொரு ரசாயன பொருளும் சேர்ந்து ஆகிற ரசாயன மாற்றம் தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அது என்ன அர்த்தம் நூறு சுன ஒன்று சுதந்திரம் சொல்லுவீங்க புரிஞ்சுங்க அதான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாமல் கதாநாயகன் கதாநாயகி லவ் வருமா அப்போ இன்றைக்கி பேசுகிற மூத்த கதாநாயகலாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாமல் இன்றைக்கி பேசுகிறாங்க ஏன் நான் திருப்பியே கே கேள்வியை நானே திருப்பி கேட்குறேன் இன்றைக்கி ஒரு நடிகர் ஹீரோ அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த படத்தில் ஒரு பொண்ணு ஒரு நடிகை அவருடைய ஜோடி ஆகிட முடியுமா டேரக்டரோ தயாரிப்பாளரோ போய் கதையை சொன்ன உடனே டேரக்டர் அண்ணே இது இந்த கேரக்டர் நான் இது போடலாமான்னு ஒன்று டே ஹீரோ சொல்லுவார் யோ ஹீரோயினை செலக்ட் பண்ண வேண்டிய வேலை ஏன் வேலையா எனக்கு அந்த சீனில் காப்பிட் பண்ண வேண்டாமா சரி சரி சரிண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே ஆ இதை போடும் ஓப்பனாக நடக்குது ஓப்பனாக கேட்குறாங்க ஆமாம் ஏங்க ஒரு சில நடிகர்கள் சில கதாநியோட நடித்ததே இல்லை சரி மாதிரி நடிகர்களும் சில நடிகரோட நடிக்க ஒத்துக்கிறது இல்லை நதியெல்லாம் ஏன் கடைசி வரை க கமலஹாசனோட ஒத்துக்கலை ரஜினிகாந்தோட நடிச்சது ஏன் நடிக்க ஒத்துக்கலை என்ன காரணம் சார் இதான் நடி அவருக்கு கிஸ் அடிப்பார் அது நான் ஒத்துக்க மாட்டேன் சூழலியம் எப்படி எங்கேயாவது படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆபாசமாக நடிச்சிருக்கா இல்லை இல்லை ஒட்டு மொத்தமாக எல்லாம் தெரிஞ்சால் சினிமாக்குள்ளே வர்றாங்க ஆமாம் அதாவது சினிமா எங்கள் நானே நிறைய பேர்கிட்ட இப்போ சமீபத்தில் வந்து சமீபத்தில் மாரிசெல்ராஜ் ஒரு ஹிட் கொடுத்துருக்கார் புதுவாக கிளாஸ் அப்போ ஒரு ஃபோனு ஃபோன் பண்ணுது இந்த மாதிரி மாரிசெல்ராஜ் நம்பரு வேணும் அப்படின்னு கேட்குது எதுக்குமாண்ணா வேறே கேட்பாங்க நான் சினிமாவில் நிற்கணும் அவர் தான் புது கதைகளெல்லாம் அறிமுகப்படுத்துகிற அறிவுப்படுத்துகிறாரு ஏமா சினிமா ஒரு மோசமான ச தொழில் அது ஒன்று தெரியுமா நல்லா தெரியும் உங்களோட அதிகமாக தெரியும் நீங்களே தான் தினம் சொல்லிட்டுருக்கீங்கள ஓ அப்போது எல்லாத்துக்கும் ரெடி சார் எனக்கு வந்து சான்ஸ் வேணும் நம்பரை கொடுங்க தெரியாமல் கூட நம்பர் இருக்கேன் அப்படின்னு பேசுகிறவங்கள போய் எரிஞ்சு முடியும் எல்லாத்தையும் ரெடியாக வராங்க எல்லாத்துக்கும் தயாராக தான் நடிக்க வர்றாங்க சினிமா வந்து அது கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிற தொழில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து பொதுவான விஷயம் வந்து விட்டு தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில் இங்கே வந்து எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு காஸ்டியூம்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டு நடிப்பில் கிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதேமாதிரி இன்னைக்கு திடீர்னு இல்லை பொதுவாக வந்து சினிமா துறையில் வந்து ப்ரொடியூசரும் இயக்குனர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையில ஒரு ரெண்டு பேர் தான் கேட்பாங்க வேறு யார் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்க மாட்டாங்களா இல்லை 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 அதாவது நீங்கள் ஒரு ஒரு நடிகையை வந்து அதாவது புதுமுக நடிகை எடுத்துங்க இப்போ நீங்கள் சொல்கிறது ஹீரோயின் எப்படியும் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினா அவங்க வந்து கிளவுலவங்க யார்ட்டையும் அட்ஜென்ஸ் கொடுக்கணுன்னாங்க ஓ ஆனால் ஃபஸ்ட்டு வர்றவங்க க மேக்கப் மண்ட்டை நல்லா நடந்துக்கிட்டால் தான் அவங்க அவர் நல்லா மாக்கப்படுவார் காஸ்டியூம் கரெக்டாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் ஃபிட்டிங் கரெக்டாக கொடுப்பார் உங்கள் அழ உங்கள் அழகாக இன்னும் கூடுதலாக காட்டுவார் இல்லை அவர் என்ன அழகாக கூடுதலாக காட்ட போகிறார் கஷ்டமாக போகிறார் இல்லைங்க இந்த இந்த பொண்ணுக்கு இருந்த சிவப்பு கலர் இருக்கா இது கொஞ்சம் பிங்க்கு என்ன தான் எடுபடும் இல்லாட்டி கொஞ்சம் அந்த க கருப்பு ச இடையில வச்சுட்டு தான் எடுக்கப்படாமல் அவருக்கு தான் தெரியும் சினிமாவில் அவர் ரொம்ப இத்தனை நாள் இருக்கார்ல கேட்டேன்னு சொல்லுவார் நாங்கள் கண்ணாம்ப காலத்துலேயும் யா எங்கள் அப்பா காலத்தில் இருக்கிறார் நான் வந்து இப்போது எழுதிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த சொல்லுவாங்க அதனால் ஆனால் அதே சமயத்தில் ஒரு பெல்லோன் ஹீரோயின் வச்சுங்க தனிக்கு மேக்கப் தனி காஸ்ட்யூமே அவங்க த அப்படியே செல்ஃபாச்சிக்க முடியாது ஆமாம் அப்போ வந்து யாரும் அந்த மாட்டில் செம்பளம் நேரடியாக அவங்க அப்பா நடிச்சு அவங்க ஆனால் அதே சமயத்தில் புதுமுக நடிகை அந்த இப்போ நடிகை வந்து க மேக்கப் மேன் கம்பெனி மேக்கப் மேன் கம்பெனி காஸ்டியூம் சிலர் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க எல்லாம் சில வந்து அவங்க வேலையை வேலை பார்ப்பாங்க சிலவங்க வந்து கொஞ்சம் குசும்பாக இருப்பாங்க இல்லையா எல்லா ஆண்களும் கெட்ட ஆண்கள் இல்லை எல்லா ஆண்களும் நல்ல ஆண்கள் இல்லை அவங்களுக்கும் பாடி டிமாண்ட் இருக்கும் அப்போது இந்த பாரு நான் வந்து நல்லா உனக்கு மேக்கப் போட்டு எனக்கு நீ கோஆப்ரேட் பண்ணால் தான் பெரிய கட்டத்துக்கு போவேன் அப்போ நான் ஒன்று கையை கட்டி நிற்கணும் இப்போ நீ என்ன கட்டி இல்லை அப்புறம் சொல்கிறவங்க இருக்காங்க இது நடிகையிலே சொல்கிறாங்களே நான் சொல்கிறேன் இல்லை அதை தாண்டி தான் வந்திருக்காங்க நம்ம தாண்டி தான் வரணும் வளர்ந்த பிறகு இன்னைக்கு சொல்கிறது ஹீரோ மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றபடி வளர முன்னாடி வந்து தேவைப்படணாம் சொல்லுவான் சாரி சாரிப்பட்டலாம் கொஞ்சம் ரெண்டு பூச்சி பூச்சி போயிடுவான் நான் கேப்பேன் இன்றைக்கி சொல்கிறேன் அதாவது இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற நடிகைகள் எல்லாருமே ஒரு காலத்தில் புதுமகங்கள் தான் அதையெல்லாம் அந்த டெஸ்ட்டு அந்த சோதனை வேதனை எல்லாம் தாண்டி தான் எனக்கு இந்த இடத்துல வந்துருக்காங்க இவ்வளோ பேசுகிறீங்களே டிவி ஸ்டேஷன் இருக்குல்ல ஆமாம் நியூஸ் வாசிக்கிறாங்கள்ல நியூஸ் வாசிக்கிறவங்கள பலர் வந்து இப்போது சினிமாடியாக ஆகியிருக்காங்க அந்த டிவி ஸ்டேஷனில் நியூஸ் வாசிக்கிறான அனுமதியை கொடுக்குறதுலாம் உத்தரவு விடுறது நியூஸ் எடிட்டர்களை தான் ஆமாம் அந்த நியூஸ் எடிட்டர் வந்து டேரக்டர் மாதிரி தான் நியூஸ் எடிட்டரை கொஞ்சம் நல்லா கவனிச்சாச்சுன்னா ரெகுலராக வாய்ப்பு கிடைக்கும் ஒன்றுமே கவனிக்கலாம் மாசுக்கு ஒன்று கொடுக்கும் அதாவது தொழில வேண்டாம்னு போயிருந்தோம் மாசு ஒன்று கோப்பரேட் பண்ணியாச்சுன்னா வாரந்தோறும் ஏழு நாள் வேலை இருக்கும் இது நிறைய பேர் கேஸுக்கெல்லாம் போனாங்க ஆனால் அந்த கேஸ் எதுவுமே நிற்கல எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு தெரியும் அப்போ பத்திரிகையிலையும் வந்திருக்கு இப்போ ஒரு விஷயம்னு சொல்கிறேன் ராதிகா தயாரித்த டிவி தொடர் அதில் நம்பர் ஒன் டைரக்டர் டிவி டைரக்டர் அவர் அப்பாவும் டைரக்டர் பெரிய டைரக்டர் அவர் புரட்சியில் எம்ஜிஆரை டைரக்ட் பண்ணவர் பெரிய வெற்றிப்பட டேரக்டர் ஓ ஆமாம் ஏன்னா பேர் சொல்லுவங்களாம் சிலர் இறந்துட்டாங்க இப்போ உயிரோடு பேரம் பேத்தி எடுத்தவங்க அப்போ சொன்னாங்க என்ன சார் நான் பேரம் பேத்தி எடுத்துட்டேன் என்ன போய் இந்த சேர்ந்து எடுத்து சொல்லுவீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நானும் அப்படி தானே அந்த தானே அவர் எப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு கூட நைட் ஷூட்டிங் போச்சுன்னா ஒரு ஒம்பது மணிக்கு பிரேக் ஒன்பதரை மணிக்கு அஸ்டன் வச்சு இந்த ரெண்டு ஷாட் எடுப்பான்னு சொல்லிட்டு போய் அவர் ஷார்ட் எடுப்பார் ஓ ஸ்பாட்டில் ஆமாம் இதை ஒரு ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து வந்து அன்றைக்கி ராதியா நடிச்சிக்கிட்டு இருக்கும் போய் சொல்கிறாங்க நடந்தது இது இது பஞ்சாயத்து வந்துச்சு ஏமா சினிமா டிவியில் நடிக்கிற தெரிந்து வந்து வந்த நீங்க இஷ்டம் இல்லைன்னா போ நான் நாளைக்கு வராத அந்த கேரக்டர் வேறு ஆளை போட்டுருவாங்க எங்கள் டேரக்டர் எனக்கு டேரக்ட் முக்கியமாக நீங்கள் முக்கியமாக டேரக்ட் முக்கியமாக சொன்னாங்க இது பஞ்சாயத்து வந்துச்சு அப்படியே அமிக்கல் செட்டில் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க இன்னும் தெரிந்த ஒரு நாலஞ்சு நிரந்தர டிவி தயாரிப்பாளர்கள் பஞ்சாயத்து வந்துச்சு யாரும் தண்டிக்க ஆனால் செய்திகள் வரும் ஓ பத்திரிகையில் வரும் ஆனால் சினிமா துறையோட இப்போ டிவி சீரியலை வந்து அதிகம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க சார் உண்மையா ஆமாம் அங்கேயும் நைட்டு போதும் ஷூட்டிங்கு ஏங்க பெரிய திரை சின்ன திரை பெரிய லெவலில் பேசப்படும் சின்ன லெவலில் பேசப்படும் ஆனால் வண்ணத்திரையில விட சின்ன திரை நடிகைகள் வந்து நிறையா சம்பாதிக்கிறாங்க சீக்கிரமாக ரெண்டு சீரியல் நடித்த உடனே வெளிநாட்டுக்கார் ஒன்றை கூடிய வாங்குறாங்க எப்படி காசு வருது சின்ன திரையில வந்து மூணு சீரியல் நடிச்ச மாச்சிடுவாங்க இதில் ஒரே படத்தில் நடிச்சு சமைச்சிருவாங்க இதான் ரெண்டும் ஒன்று தான் அதை என்னென்னா இதை நான் எதுக்கு வெளியே சொல்ல ஆரம்பமே இருக்கேன்னு சொன்னேன் சினிமானா இப்படி தான் இந்த ஃபார்மேட் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது இந்த ஃபார்மேட் என்ன அப்போது வந்து தயாரிப்பாளருக்கு நம்பர் ஒன் முதலாளி முதலாளி எல்லாம் முதலாளி எம்ஜிஆர் சிவாஜி காலம் வரைக்கும் அது இருந்துச்சு இப்போது உள்ள காலங்களில் முதலாளி சினிமா நடிகர் ஹீரோ ஆகிடறாரு அதே மாதிரி தயாரிப்பாளர் சினிமா வந்து இப்போ நட்சத்திரம் டீரியில் கைக்கு போயிடுச்சு இதுதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாம் ஒன்று தான் இந்த போடணும் தான் அப்பவும் தயாரிப்பாளர்களில் சாண்டர் சொன்ன பார்த்தியவர் வந்து டிசைன்ட் பாட்டி அவர் இந்த மாதிரி ஷேட்டெல்லாம் பண்ண மாட்டாரு மற்றவங்கலாம் எல்லாருமே ஷேர்ட்டை பண்ணவங்க தான் அதாவது சினிமாவில் நிறைய பேர் இந்த தயாரிப்பாளர் காரணமே நிறைய ஹோட்டலில் சாப்பிட்லாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நல்லா ஜாலியாக இருக்கு ஹோட்டல்னா புரியல ஹோட்டலில் வீட்டில் சாப்பாடுலாம் வந்து ஓட்டுக்குவோம் ஓ சினிமா பண்ணிக்கல ஆமாம் அது மாதிரி அவன் தினசரி இப்போ இப்போது சினிமாவில் இப்போதைக்கு வந்து காசு கிடைக்கிது இது ஒரு இருபது வருஷமாக இருக்குது அதுக்கு முன்னால் எப்படியா தத்தக்கா புத்தகான்னு வந்து ஒரு 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 லட்சம் நஷ்டமாக அடுத்த இடத்துல ஏதோ இன்னொரு படம் போயிட்டே இருப்பாங்க அப்படி இல்லை எப்படியும் ஒரு கோடி ஆகுது இந்த ஒரு கோடி கடைசியில் பார்த்து படம் அந்த நஷ்டங்கும்போது சரி நம்ம இவ்வளோ சந்தோஷ சம்பா சந்த சந்தோஷமாக இருந்தோம் அதான் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் போயும் போயும் சினிமாக்காரனுக்கு போய் வீடு கொடுக்குறிய சினிமாக்காரன் சொல்லலாம் ஏன் வீடு கொடுக்க மாட்டேங்கிறான் சினிமாக்காரன் வீடு கொடுக்கணும் இல்லை இல்லை கண்டிப்பாக ம் மாதிரி சில நடிகைகள் இருக்காங்க சில நடிகைகள் நூற்றில் முப்பது பர்சன்ட்டு தன்னுடைய மகளை சினிமா நடிகர் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க தெரிஞ்சு ஆமாம் சில படங்கள்ல நடிக்கிறதுக்கு நடிக்கிறாங்கன்னு சொல்லும்போதே அடுத்த மாதத்துல கல்யாணம் ஆகிடும் அதாவது தான் பட்ட துன்பத்தையே மகா பரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் ஆனா அதே சமயத்தில் அதையும் மீறி விதி இருக்க தான் செய்யுது இல்லை இப்ப அதே அம்மாக்கள் தான் சினிமா வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி கொண்டாந்து உள்ள விடுறாங்களே பொன்முட்டை இடத்தை பார்த்து மகா அவ அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் கல்யாணம் பண்ண விடாமட்டா நீ இன்னும் நிறைய சாதிக்கணும் சாதிக்கணும் சினிமாவில் சம்பாதிக்கணும் இந்த சின்ன பங்களா போதாது பெரிய பங்களா வாங்கணும் வெளிநாடுகளில் போய் இருக்கணும் சொந்தமாக பிளேன் வாங்கணும் அப்படிலாம் ஒரு கனவு இருந்ததுன்னு அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி மெஸ்மரைஸ் பண்ணி மெஸ்மரைஸ் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் முதலே நிறைய நடிகைகள் இருக்காங்கல்ல எல்லாத்துக்கும் இது ஒரு காரணம் இருக்குது இது ஒரு காரணம் நடிகையுடைய அம்மாக்கள் காலத்தே பயிர் செய்கிற கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அதாவது தன்னுடைய மக வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிச்சிட்டே இருக்கணும் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நடிகையோட அம்மாக்கள் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அது வைஜிந்தி மலை எடுத்ததுங்க ஹேம்மாலன் அம்மாவை எடுத்ததுங்க எல்லாமே ரெண்டாவது இப்போ ஸ்ரீதேவி எடுத்துங்க ஸ்ரீதேவி வந்து கமல்ஹாசனை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க கதை யார்ட்டு போய் மாட்டிச்சு போனி கபூர் டே ரெண்டாவது வயசுக்கு வந்து பையன் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டது இது அந்த ஏன் நீங்கள் ஸ்ரீதேவி வந்து போனி கபூர் கல்யாணம் பண்ணிட்டாங்க கடைசி காலத்தில் என்ன திடீர் தான் ஒன்றும் அதை நமக்கு ஒரு பாதை லைசன்ஸ் வேணும் சரி போனி கபூர் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க அதான கண்டிப்பா சார் தொடர்ச்சியா சந்திப்போம் மிக்க நன்றி சார்